அனைவருக்கும் வணக்கம். இது வெர்சட்டைல் நாலேஜ் ஃபவுண்டேஷன். நான் உங்கள் கிருஷ்ணகுமார். இந்த தளத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். சமீபத்தில் திரு வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய அத்துமீறல்கள் என்ற புத்தகத்தை படிப்பதற்கான வாய்ப்பினை பெற்றேன். அந்த புத்தகத்தில் அத்துமீறல்கள் என்ற தலைப்பில் அவர் நிறைய அத்துமீறல்களை வகைப்படுத்துகிறார். அந்த அத்துமீறல்கள் என்ற புத்தகத்தின் முன்பகுதி இவ்வாறாக துவங்குகிறது: மற்றவர்கள் மீறும்போது அருவறுப்பாகவும் நாம் மீறும்போது சுறுசுறுப்பாகவும் உணர்கின்ற ஒரு செயல்தான் அத்துமீறல்கள் என்று அழைக்கப்படுகிறது என்று கூறுகிறார். மிகச் சரியான வார்த்தைகளின் மூலம் இந்த புத்தகத்தை துவங்கியுள்ளார். இயற்கை சீற்றம் என்கிற பதம் நம்மால் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிறது. உண்மையில் இயற்கை சீறுவதில்லை, நாம் தான் அத்துமீறுகிறோம். கத்துகிற கடல் தன் அலைகளை கரைமீறி அனுப்பக்கூடாது என்று நாம் நினைத்து கொண்டு கரைகளிலேயே கட்டடங்களை கட்டி அலைகளில் கால் நினைக்க முற்படுகிறோம். நாம் வகுத்த அத்துமீறல்கள் கடல் மீறினால் ஆழிப்பேரலை என்று ஆர்ப்பரிக்கிறோம். நதி தன் பாதையிலேயே ஓட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அது கரைபுரண்டு ஓடினால் வெள்ளம் என்று கூப்பாடு போடுகிறோம். நதியின் கரையில் அத்துமீறுபவர்கள் நாம் தான். சுதந்திரம் அத்துமீறாமல் இருப்பதில் அடங்கியிருக்கிறது. யார் அத்துமீறினாலும் சுதந்திரம் என்கிற மெல்லிய சிலந்தி வலை அறுபட்டே போய்விடும். நம்முடைய அத்துமீறல்கள் அடுத்தவர்களின் சுதந்திரத்தை ஆழமாக பாதிக்கும் என்பதை பலர் உணர்வதில்லை. இன்னும் சிலரோ தங்களுக்கு மட்டுமே சுதந்திரம் அளிக்கப்பட்டதாகவும் மற்றவர்கள் தங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததாகவும் கருதி மற்றவர்களை சுரண்டுகிறார்கள். எங்கெல்லாம் சுரண்டுகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் அத்துமீறல்கள் தொடங்குகின்றன என்று பொருள். அடுத்தவர்களுடைய உடல் ரீதியாகவும் உரிமைகளையும் உள்ளம் ரீதியான உணர்வுகளையும் பொருட்படுத்தாமல் நடந்து கொள்வதும் ஒரு விதமான அத்துமீறல்கள் தான் என்கிறார் திரு வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். ஒருவருடைய சக்திக்கு மீறி வேலை வாங்குவது ஒரு வகையான சுரண்டல். அது உடல் ரீதியான வலிமையான நபராக இருக்கலாம், உள்ளம் ரீதியான தாக்குப்பிடிக்கும் தன்மை உள்ளவராகவும் இருக்கலாம் என்கிறார். மேலும் எங்கெல்லாம் அத்துமீறல்கள் அநியாயங்கள் நடக்கின்றனவோ அங்கெல்லாம் எதிர்வினைகள் ஏற்படவே செய்கின்றன என்றும் கூறுகிறார். நம்முடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் சமயத்தில் அத்துமீறிதான் துடிக்கின்றன. அதற்கு எடுத்துக்காட்டாக ஆசையை அவர் விவரிக்கிறார். ஆசை என்பது அனைவருக்கும் உண்டு. மனிதன் வாழ்க்கையை ஆசைகளையே நகர்த்தி செல்கின்றன. கண்டுபிடிப்புகளும் கண்டறிதல்களும் ஆசைகள் உந்தியதாலே நிகழ்ந்தன. நம்முடைய அன்றாட வாழ்க்கையை மலர வைப்பதில் ஆசைகளுக்கு பெரும் பங்கு உண்டு. எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஆசை. இது ஒரு வகையில் அவசியமானதும் கூட. அதே நேரத்தில் எனக்கு ஒரு வசதியான வீடு வேண்டும் என்று வருமானத்திற்கு தகுந்தவாறு ஒருவர் நினைத்தால் அது கூட தவறில்லை. ஆனால் தன் சக்திக்கு மீறிய மாளிகையை பார்த்து அது வேண்டும் என்று நினைத்தால் அது பேராசை. பேராசை என்கிற அத்துமீறல் தொடர்ச்சங்கிலியாக இருக்கிறது. ஒருவர் அத்துமீறுவதை பார்த்து மற்றவர்களும் அத்துமீறும் எண்ணம் உருவாக்கிவிடுகிறது என்கிறார். அதாவது ஆசை ஒருவனுடைய வாழ்வை உந்தி தள்ளுகிறது. அடுத்த ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு உந்தி தள்ளுகிறது. அதே சமயத்தில் அது பேராசையாக மாறும் பொழுது அத்துமீறல் என்று வகைப்படுகிறது என்று கூறுகிறார். உண்பதில் ஆசை இயல்பு. பெருந்தீனி என்பது அத்துமீறல். சிலர் ருசியான பதார்த்தங்களை பார்த்ததும் வயிறு நிரம்பிய பின்னும் சாப்பிட வேண்டும் என்று முயல்வார்கள். சாப்பிட்டதை வாந்தி எடுத்துவிட்டு சாப்பிட்டவர்களும் உண்டு. வயிற்று பசி அடங்கிய பின்பும் மனதின் பசி நீடிப்பதே அத்துமீறலுக்கான அடையாளம் என்கிறார். மேலும் உள்ள ரீதியான பரப்பு வெளி ஒன்று உண்டு. ஒருவருடைய சொந்த வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நாம் தலையிடலாம் என்பதே அந்த பரப்பு வழி. அதை மீறினால் அதுவும் ஒரு வகையான அத்துமீறல் என்று கூறுகிறார்.
உள்ள ரீதியான அத்துமீறல்களை தாண்டி உடல் ரீதியான பரப்பு வழி மட்டும் இல்லாமல் உரிமை ரீதியான பரப்பு வழியும் உண்டு. ஒருவருக்கு சொந்தமான நிலத்தில் இன்னொருவர் ஆக்கிரமிப்பு செய்தால் அது அத்துமீறலாக கருதப்படுகிறது. நம்முடைய நாட்டில் இது போன்ற அத்துமீறல்களின் காரணமாக நிறைய வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. இது போன்ற அத்துமீறல்களை உள்ளூரிலேயே தீர்த்து கொள்வதற்கான அமைப்புகள் எதுவும் இல்லை. உடனடியாக அதை தன்முனைப்பு ஏற்பட்ட சவாலாக கருதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நிம்மதி இழப்புவர்களும் உண்டு. அரையடிக்கோ காலடிக்கோ பெரும்பணத்தை செலவு செய்து விரக்தியில் வீழ்பவர்களும் உண்டு என்கிறார் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். மேலும் நம் மாநிலத்தில் உள்ள பழமையான ஊர்களில் தெருக்கள் அகலமாகவே இருக்கின்றன. அவை அனைத்தும் கோயில் விழாக்கள் முன்னிட்டு தீர்க்க தரிசனத்துடன் பறந்து விரிந்த நிலையில் உருவாக்கப்பட்டவை. எல்லா முக்கியமான கோயில்களும் தேர்கள் உண்டு. அந்த தேர்கள் ஓடுவதற்கு தெருக்கள் அவசியமாகவும் அகலமாகவும் இருக்க வேண்டும். ஆனால் இப்போது எந்த ஊருக்கு சென்றாலும் போக்குவரத்து இடைஞ்சல்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் மக்களுடைய பேராசை என்கிற அத்துமீறல்கள்தான். நிர்வாக கண்டிப்பு இல்லாததும் மக்கள் நெறிப்பட வாழாததும் இத்தகைய அத்துமீறல்கள் நிகழ்கின்றன என்று வருத்தத்துடன் பதிவு செய்கிறார் வே. இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். மேலும் பெரும்பாலான அத்துமீறல்கள் அதிகம் நிகழ்வது சாலைகளில்தான். தேவையில்லாமல் ஒரு வாகனத்தை அதிவிரைவாக சென்று முந்த நினைப்பது விபத்துக்கு வழிவகுக்கிறது. இன்னும் சிலரோ தங்கள் வாகனத்தை யார் முந்தினாலும் அதை தன்மான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அந்த வாகனத்தை முந்திக்காட்டுவது என வேகமாக சென்று பலருக்கு தலைவலியை ஏற்படுத்துவதை பார்க்கலாம். சில நேரங்களில் நாம் செய்தித்தாள்களில் சாலையோரமாக இருந்த குடிசைகளில் வாகனம் நுழைந்து தூங்கிக் கொண்டிருந்த நபர்களை சாகடித்த செய்திகளை பார்க்கிறோம். இத்தகைய நிகழ்வுகள் பாதுகாப்பு இல்லாத சூழலை ஏழை எளிய மக்களிடம் ஏற்படுத்தி விடுகின்றன. நாம் அத்துமீறுவது உயிர்களை பறித்துவிடக்கூடும் என்கிற உள்ளுணர்வு இருந்திருந்தால் விபத்துகள் குறையும். நம் நாட்டில் வாகன விபத்துகள் அதிகமாக நிகழ்கின்றன. எந்த வேலையும் இல்லாதவர்கள்தான் வீதியில் அதிவிரைவாக செல்கிறார்கள். ஒவ்வொரு குடிமகனுக்கும் குடிமை உணர்வு தேவை. பொது இடங்களில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற தெளிவும் கட்டுப்பாடும் அவசியம் என்கிறார் திரு வே. இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். மேலும் மரணத்தின் போது கூட அத்துமீறல்கள் மாநகரங்களில் நடப்பதை பார்க்கலாம். மரண ஊர்வலம் ஒன்று சாலையை ஆக்கிரமித்து கொண்டு நடக்கும். சிலர் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஒலியெழுப்பிக் கொண்டும் முன்னால் வருபவர்கள். இன்னும் சிலரோ போதையில் எதிரே வருகின்ற வாகன ஓட்டிகளை எல்லாம் கெட்ட வார்த்தைகளால் திட்டி ஓரமாக போகச் சொல்லி வலியுறுத்துவார்கள். கூட்டம் கூடினால் தங்களை அரசாங்க அதிகாரிகளைப் போலவே நினைத்து கொள்கிற அக்கிரமங்களும் இங்குதான் அதிகம். சாலையில் பொதுமக்கள் பற்றி சிறிதும் கவலைப்படாமல் பட்டாசு வெடித்து மிக பெரிய இடைஞ்சல்களை ஏற்படுத்துபவர்களும் வழியெங்கும் பூக்களை பீத்து போட்டுக்கொண்டு சாலைகளை அசிங்கப்படுத்துபவர்களும் அதிகமாக காண முடிகிறது. இதுவும் ஒரு வகையான அத்துமீறல்கள்தான் என்று வருத்தத்தோடு பதிவு செய்திருக்கிறார். மேலும் இங்கு சிலரோ வேறு விதமாக அத்துமீறுவார்கள். அவர்கள் 10 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வரவே மாட்டார்கள். நாம் அவர்களுக்காக எல்லா பணிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு காத்திருப்போம். 10:30 மணிக்கு அவர்களிடமிருந்து போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டேன் என்று ஒரு செய்தி வரும். போக்குவரத்து நெரிசலை கணித்து முன்கூட்டியே கிளம்பாதது அவர்களுடைய தவறு. இப்போது பொய் சொல்வதற்கு வசதியாக கைபேசி அமைந்துவிட்டது. தாமதமாக வருவது மட்டுமல்லாமல் நம் நேரத்தை துண்டு போட்டு ஆக்கிரமித்து கொள்வது ஒரு மிகப்பெரிய தவறு. இதற்கு எதிர்ப்பதமாக சிலர் இருப்பார்கள். நம்மை அவர்கள் 10 மணிக்கு வர சொல்வார்கள். நாமும் முன்கூட்டியே கிளம்பி வேர்க்க விறுவிறுக்க 1/2 மணி நேரம் முன்னதாகவே அவர்கள் அலுவலகம் செல்வோம். ஆனால் அவர்கள் வந்திருக்கவே மாட்டார்கள். 11 மணிக்கு சாவகாசமாக வருவார்கள். ஒருவர் நம்மை தேடி வந்திருந்தால் அவருடைய நேரம் முக்கியமானது அல்ல என்று நினைக்கின்ற நிலச்சுவாந்தார்கள் மனப்பான்மை ஆபத்தானது என்று வருத்தமாக பதிவிடுகிறார். மேலும்
மேலும் தனக்கு கீழ் வேலை பார்க்கிற ஒரே காரணத்தினால் மனிதர்களை புழு போல நடத்துகிற மனப்பான்மையை விட மோசமான அத்துமீறல் எதுவும் இருக்க முடியாது என்று ஆணித்தனமாக பதிவிடுகிறார் வே. இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். சிலர் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அத்துமீறுவார்கள். அது அவர்கள் பேசிக்கொண்டிருப்பவர்கள் திடீரென நம் மீது கை போட்டு நெருக்கம் போல் காமித்து கொள்வார்கள். தோளில் கை போட்டவாறு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். பிறகு அடுத்தவர்களிடம் காமித்து காரியங்களை சாதித்து கொள்வார்கள். என்றோ ஒரு நாள் சந்தித்த ஒரு மனிதன் தனக்கு நெருங்கியவர் போல் காமித்து அந்த அறிமுகத்தை பதாகையாக ஆக்கிக் கொள்பவர்களும் உண்டு என்கிறார். மேலும் பேருந்து அத்துமீறுபவர்கள் சகஜம். ஒரு நபர் அமர வேண்டிய இடத்தில் ஒன்றை நபர் இடத்தை ஆக்கிரமித்து கொண்டு அமர்பவர்களை பார்க்கலாம். தொடர்வண்டியிலும் தங்கள் சாமான்களை எல்லா இடங்களிலும் வைத்து கொண்டு அடுத்தவர்களுக்கு எந்த இடத்தையும் ஒதுக்கி தராத அடாவடி பேர்வழிகளும் உண்டு. சிலர் ராட்சத பெட்டிகளை வழி நிறைத்து கொள்வார்கள். சிலர் சின்ன கைப்பைகளோடு வருவார்கள். ஆக தொந்தரவு இல்லாத ஆசாமிகள் அகப்பட்டு விடுவார்கள் என்று நாம் அகமகிழ்வோம். சன்மான குரலில் பேசுவோம். பதிவுசாக நடந்து கொள்வார்கள். ஆனால் இரவு தூங்க ஆரம்பித்ததும் நம்மை தூக்கி போடும் அளவிற்கு குரட்டை விட்டு முழு பயணத்தையும் நம்மள் தூங்க விடாமல் செய்து விடுவார்கள். இதுவும் ஒரு வகையான அத்துமீறல்தான் என்று கூறுகிறார். கடைசியாக இவ்வாறு அவர் எழுதி முடிக்கிறார் அந்த புத்தகத்தை. நாம் அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தையும் உரிமையையும் மதித்து போற்றினால் நம்மிடம் யாரும் அத்துமீற மாட்டார்கள் என்று கூறி இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறார். இந்த புத்தகத்தை வாசித்ததன் மூலமாக எத்தனை வகையான இன்னும் சொல்லப்படாத அத்துமீறல்கள் நிறைய அந்த புத்தகத்தில் உள்ளன. எத்தனை வகையான அத்துமீறல்கள் உள்ளது, அதனால் ஒருவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சுருக்கமாக சொல்வோமேயானால், நாம் மற்றவர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுபோல் நாம் நடந்து கொண்டால் நாம் அடுத்தவர்கள் மீது அத்துமீறுவதும் குறையும், நம் மீது மற்றவர்கள் ஏற்படுத்தும் அத்துமீறல்களும் குறையும். இவ்வளவு நேரம் பொறுமை காத்து இதனை கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.